விரால் மீன் வந்துட்டு எப்போவுமே லைவில் வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்து உயிரோடு இருந்து அப்போ தான் வந்து அதை கட் பண்ணணும். ஸோ உயிரோடு இருக்க மீன் எடுத்து அடித்து கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பிளட்டை வந்துட்டு நல்லா கம்ப்ளீட், அப்போ தான் பிளட்டு வந்து இதாக இருக்கும். ஸோ அதில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம், உரித்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு அண்டு நான் ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சம் வந்துட்டு மல்லி இலை, கொஞ்சம் வெந்தயம் அண்டு கொஞ்சம் சோம்பு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொஞ்சமாக தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கையளவுக்கு தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே போட்டு பச்சை மிளகாய் அண்டு கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து தக்காளி ஒரு 2 பீஸ் தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அந்த மசாலாவை வந்து அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அரைச்ச மசாலா ஆட் பண்ணி நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா சாதே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா சால்ட் போட்டு கொஞ்சம் கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீனை வந்துட்டு உள்ளே இறக்கிடுங்க. ஸோ பார்த்து பக்குவமாக வச்சுட்டு ஸ்டர் பண்ணும்போது மெதுவாக கிண்டுங்க. ஏன்னா விரால் மீன் வந்து ரொம்ப லைவாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது போக வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டர் பண்ணும்போது பார்த்து கிண்டி விடணும். ஸோ கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது நல்லா நம்ம மேலே ஊற்றிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.